ஸ்ரீ குருபியோ நமஹ. புராண கதைகள், மகான்களோட சரித்திரங்கள் எதை எடுத்தாலும் தியானத்தை பற்றியும் பக்தியை பற்றியும் அதிகமாகவே சொல்லியிருக்கு. மனித உடலில் இருக்கிற சக்கரங்களுக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அந்த கிரகங்களுக்கும் புராண கதைகளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு, பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் ஒரு சுழற்சி முறையில் தான் நடக்கிறது. ஒரு பூ பூக்கிறதுனா கூட அதை உர்த்து கவனித்தோன்னா ஒவ்வொரு இதழாக ஒரு சுழற்சி முறையில் தான் அது பூக்கிறது. ஒரு சுழல் மாதிரி ஒரு சக்கர வடிவத்தில் தான் பூக்கிறது. ஒரு கரு உருவாகி இந்த உலகத்துக்கு வரணும்னா கூட அது சுழற்சி முறையில் தான் வெளியே வருது. மனித உடலில் இருக்கிற சக்கரங்கள் 7, இது எல்லாருக்குமே தெரியும். வாரத்தின் நாட்கள் 7, கிரகங்கள் 9. ஆக்சுவலாக 7 கிரகங்கள் தான். ராகு கேது மட்டும் நிழல் கதிர்கள், அது கிரகங்களே கிடையாது. ஆனால் ராகு கேது மட்டும் கண்ணுக்கு புலனாகாத மனித மனசில் வேலை செய்கிறது. மற்ற எல்லா கிரகங்களும் மனிதனோட உடலில் இருக்கிற சக்கரங்கள் மூலியமாக மனிதனுக்கு வேலை செய்கிறது. மூலாதார சக்கரம் மாத்திரம் எடுத்துட்டோம்னா மூல ஆதாரம், ரூட் சக்கரா, மனிதனுக்கான மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்கரா அது. முதுகு தண்டுவட பகுதி முடிகிற இடத்துல இந்த மூலாதார சக்கரம் இருக்குது. இதனுடைய தெய்வம் வந்து பிள்ளையார். மூலாதார மூர்த்தி கஜமுகனேன்னு பாட்டு கற்றுருப்போம் பாட்டு பாடும்போது. அதே மாதிரி லம்போதரல குமிக்கரா அப்படின்னு ஒரு பாட்டு கற்றுருப்போம். இதுக்கெல்லாம் அர்த்தமே தெரியாமல் ஆக்சுவலாக கற்றுருப்போம். மூலாதாரத்துக்கான தெய்வம் வந்து பிள்ளையார். மூலாதாரத்தினுடைய மந்திரம் வந்து லம், அதனால தான் லம்போதரன்னு பாட்டு ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி மூலாதாரத்துக்கான கடவுள் பிள்ளையார். அந்த அந்த மூலாதாரத்துக்கான தேவதை வந்து சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியருடைய கதையை கவனித்து பார்த்தோன்னா யாருக்கிட்டுமே இல்லாத ஒரு சக்தி சுக்கராச்சாரியாருக்கு உண்டு. என்னென்னா இறந்தவர்களை உயிர்ப்பித்து எழக்கூடிய ஒரு சக்தி வந்து சுக்கராச்சாரியாருக்கு உண்டு. தேவர்களுக்கே தெரியாத ஒரு மந்திரம் அவருக்கு தெரியும். இந்த மூலாதார சக்கரத்தினால தான் மனிதனுக்கு ஆசைகள் ஏற்படுறது. ஆசை நீ வந்து திருப்தி அடையாத போது திரும்ப திரும்ப ஒரு ஆன்மா இந்த உலகத்தில் பிறந்துட்டே இருக்கும். ஆசை திருப்தி அடைகிறதுக்கு ஒரே வழி தியானம் தான். எல்லா சக்கரங்களையும் சீர் செஞ்சு எல்லா சக்கரங்களையும் கிளென்சிங் செஞ்சு தியானத்தின் மூலியமாக இது நடக்கிறதுனால தான் திருப்தி ஏற்படுது. திருப்தி ஏற்படுறதுனால தான் ஒரு ஆன்மா மீண்டும் பிறக்காமல் இருக்குது. ஆசையே பிறப்பிற்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா ஆசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியாருக்கு மாத்திரம்தான் உயர்ந்த ஒருத்தரை மீண்டும் பிழைக்க செய்கிற ஒரு அதிகாரம் இருக்குது. அதனால் மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து சஹஸ்ரார சக்கரம் வரைக்கும் கிளென்சிங் பண்ணி மெடிடேஷன் மூலியமாக நம்ம திருப்தி அடைஞ்ச ஒரு ஆன்மா தான் மீண்டும் இந்த கால சக்கரம் சொல்லப்படுற பகவான் கையில் கூட சுதர்சன சக்கரம் இருக்குது. எல்லாமே உலகத்தில் சக்கர வடிவத்தில் ஒரு சுழற்சி மாதிரி நடக்கிறது. ஸோ இது எதை காட்டுறதுனா திரும்ப திரும்ப இதுலேயே அகப்படாமல் நீ வெளிப்படணும்னு சொன்னால் யூனிவர்ஸ்க்கு தாண்டி எல்லா மகான்களும் யூனிவர்ஸை தாண்டி இருப்பாள், கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பாள். அவளுக்கு கிரகங்களுக்கு உட்பட்டு எதுவுமே நடக்காது. அதுக்கு காரணம் அவளுடைய தியான வலிமை தான். அந்த தியானத்தை அடையணுங்கிறது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். புராண கதைகளும் அதையே தான் சொல்கிறது. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.